கூலிப்புன்றது வந்து ஒரு மாடர்ன் புகையிலைன்னு வச்சுக்கலாம். அவன் கையில் அந்த கூலி பாக்கெட் இருந்தால் மட்டும் போதும், எல்லாரும் நம்ம நியூஸ் பார்ப்போம், சார் தலானி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து சிகரெட் பிடிப்பான், அடுத்து தண்ணி அடிப்பான், அடுத்து ட்ரக்ஸ் எடுப்பான். சச்சின் ஒருத்தர் இருந்தா தெரியுமா, சச்சின் டெண்டுல்கர், அவனை ஆஃப் பண்ணாலே எல்லாருக்கும் முடிஞ்சு போயிருமே. கூலிப்பு அழிஞ்ச பாடு இல்லை, அதோட வெர்ஷன் அடுத்தடுத்து லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே பிஸ்னஸ், எல்லாமே பிஸ்னஸ். அவன் கண்டிப்பாக அவனுடைய 40வது வயசை பார்க்கவே மாட்டான். ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்ன பார்க்க போறோம்னா, சில பேருக்கு பொம்பளை மேல ஆசை, சில பேருக்கு பதவி மேல ஆசை, எனக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு மாடர்ன் புகையிலைன்னு வச்சுக்கலாம். முந்தி வந்து புகையில வந்து ஒரு மாதிரி இலை மாதிரி இருக்கும், அதை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது கார்பரேட் கம்பெனிக்காரனே அதை ஒரு சேஷை மாதிரி ஒரு பேக்கெட்டில் விட்டு அதை ஈஸியாக ஓதட்டுக்குள்ளே பதுக்கிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஆஃபீஸஸில், எல்லா இடத்துலையும் இது நடந்துகிட்டு இருக்கு. இது என்னப்பா, இது சாதாரண விஷயம் தானே, இது எதுக்கு போய் ஒரு வீடியோவை போட்டுட்ருக்கு அப்படின்னா, கூலிப்புன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாது. அடிக்ஷனோட உச்சக்கட்டம் தான் கூலிப். கூலிப்பு வந்து 1-2 வருஷம் ஒரு ஆள் போட்டுட்ருந்தாங்கனாலே அது அதுக்கப்புறம் விடுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸ்மோக்கிங்கை விட ரொம்ப அடிக்டிவானது கூலிப், ட்ரிங்கிங்கை விட ரொம்ப அடிக்டிவானது கூலிப். ஏன் இப்படி கூலிப் ரொம்ப அடிக்டிவாக இருக்குது? ஏன்னா கூலிப்பை இப்போ நீங்கள் வந்து சரக்கு அடிக்கிறோம்னா அதுக்கு தனியாக ஒரு ஒதுக்குப்புறம் ஒரு இடத்துல போய் அடிக்கிறாங்க, நம்ம அடிக்கிறோம்னா அது ஒரு பெட்டி கடையோ எங்கேயோ மறைவாக போய் அடிக்கணும். ஆனால் அந்த கூலிப்புக்கு எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் கையில் அந்த கூலி பாக்கெட் இருந்தால் மட்டும் போதும், இருக்கிற இடத்துலையே அதை தூக்கி வாயில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போதையான வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கூலிப் மிக மிக அடிக்டிவான ஒரு விஷயம்னு நான் சொல்ல வரேன். இந்த கூலிப் கடந்த 2002 இப்போ வரைக்கும் 20 வருஷமாக இந்தியாவில் பேண்டாங்க. கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் அந்த 20 வருஷத்தில் தான் கூலிப்போட மார்க்கெட் இந்தியாவில் பல மடங்கு பெருசாக இருக்குது. இத்தனைக்கும் 22 ஸ்டேட்டில் இந்தியாவில் கூலி பேண்டாக இருக்குது. ஆனால் இருக்கிற 26 ஸ்டேட்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் இது சகஜமாக புழக்கத்தில் இருக்குதுன்னு தான் சொன்னோம். எல்லா நம்ம நியூஸ் பார்ப்போம், இங்கே வந்து 20 லட்சம் மதிப்புள்ள கூலி பிடிச்சாங்க, குட்கா பிடிச்சாங்க, அந்த இடத்துல 10 கோடி ரூபா மதிப்பில் அதை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் பிடிக்கிறத விட்டுட்டு மேனுஃபேக்சர்னு ஒரு தெரிப்பான், அவன் வந்து இங்கே தான் கடை போட்டு மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டு இருப்பேன். அவனை ஆஃப் பண்ணாலே எல்லாருக்கும் முடிஞ்சு போயிருமே. ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம். சும்மா பாவலை காட்டுருக்கா, இங்கே ஒரு இடம், அங்கே ஒரு இடம்னு அங்கே மட்டும்தான் நம்ம பிடிச்சி அதோட டிமாண்டை ஏற்றுறதுக்கு தான் பண்ணுறாங்களே தவிர, கூலிப்பு அழிஞ்ச பாடு இல்லை, அதோட வெர்ஷன் அடுத்தடுத்து லெவலுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. 12 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு கூலி பாக்கெட்டு இங்கே பசங்க கிடைக்கும்போது 100 ரூபாயில் போய் விற்கிது. அப்போது இதை வச்சு என்ன ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்ற பாருங்கள். அந்த டிமாண்டை வச்சு தான் இந்த கூலி பாக்கெட்டுக்கு வேல்யூ ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இது புரியாமல் நிறைய பேர் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கூலிப்போ கூலிப்புன்னு கேட்க மாட்டாங்க, அதில் கொஞ்சம் சிலிர் மிஷின்லாம் இருக்குது. பக்கத்தில் கொண்டு கேட்டேன்னா கோடு வேலை கேட்பாங்க, மச்சான் தலானி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. தலானி இருக்கனா படுக்க தலானி கிடையாது, அதுக்கு பில்லோ கவர் மாதிரி இருக்கிறனால அதை தலானின்னு சொல்லி கோடு வேலை யூஸ் பண்ணிலாம் பசங்க அதை பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் நான் சிரிச்சுட்டே சொன்னாலும் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயங்க. கூலிப்பு வந்து போதை உலகத்தின் திறவுகோல்னு சொல்லலாம். 10 வயசு 12 வயசுலாம் இப்போ கூலி போட ஆரம்பிக்கிறானுங்க. ஸ்கூல் பசங்க கூலி போடுறானுங்க, அவனுங்க இந்த மாதிரி ஆன்சும் கூலிப்பும் பழக ஆரம்பிக்கும் போது முதல்ல கூலி போடுறவன் அடுத்த ஸ்டேஜ் வருவான், அடுத்து சிகரெட் பிடிப்பான், அடுத்த ஸ்டேஜ் வருவான், அடுத்து தண்ணி அடிப்பான், அடுத்து ட்ரக்ஸ் எடுப்பான். அவன் கண்டிப்பாக அவனுடைய 40வது வயசை பார்க்கவே மாட்டான். அந்தளவுக்கு ஒரு கொடூரமான நிலைமை தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மட்டும்தான் அவங்களுடைய பிள்ளைங்களோட சாவை அவங்களே கண்கூடாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு கொடூரமான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பிஸ்னஸ், எல்லாமே பிஸ்னஸ், அடுத்தவனை சாகடிக்கிறதும் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இதையும் ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணுறாங்க. ஆமாம், கூலி தயாரிக்கிறனால இவ்வளோ பேர் இறந்து போவாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானே தயார் பண்ணுறீங்க, தெரிஞ்சு தானே மார்க்கெட் பண்ணுறீங்க. இது யாரோ ஒருத்தர் தான் பாதிக்கும் நினைக்காதீங்க, என்றைக்கா இருந்தாலும் அது உங்களையும் போகிறாலும் பாதிக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கூலி பிளம்பரத்தில் நடிக்கிறதெல்லாம் பார்த்துக்குறோம். கூலிப்புன்னு இல்லை, நாளைக்கு பக்கம்லாம் பான் மசாலான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆல்ரெடி பேன் ஆன ஒரு ப்ராடக்ட்டை பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு அவங்க பாட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி அதை இவங்களும் தைரியமாக நடித்து கோடி கூடிய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், சச்சின் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, சச்சின் டெண்டுல்கர், அவர்கிட்ட உங்களுக்கு வந்து 10 கோடி ரூபா தர்றோம், எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் ஆட் நடிச்சிட்டாங்கன்னு ஒரு கம்பெனிக்காரங்க போய் கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாரு, இல்லை இல்லை நான் உங்கள் கம்பெனியால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவர் ரெஸ்டாரண்ட் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ பணம் தர்றாங்க, நீங்கள் இந்த ஆடில் ஒரு 20 செகண்ட் மூஞ்ச காமிச்சிங்கன்னா போதுமே அப்படின்னே. இல்லை இல்லை, அவங்க வந்து ஆல்கஹால் விற்கிற கம்பெனி, அந்த கம்பெனி நான் ஆடில் நான் நடிச்சேன்னா நிறைய பேர் அந்த வந்து ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போயிடும், பல பேர் சாவுக்கு நான் காரணமாக்க விரும்பலை, அதுக்காக இந்த 10 கோடி நான் சம்பாதிச்சு அப்படி ஒன்றும் நான் சாதிக்க போகிற கிடையாதுன்னு சொன்னவர் தான் சச்சின் டெண்டுல்கர். அவர் தான் ரியல் ஹீரோ, நீங்கள்லாம் கிடையாது. முதல்ல மக்களையோ ரசிகரையும் ஏமாத்தாதீங்க. இந்த மாதிரி ஆடில் நடிக்கிறது மூலிமா அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க, கன்சியூம் பண்ணுவாங்க,
நிறைய பிரச்சனைக்கு உள்ளாவாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? அதை கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுறீங்களா? எனக்கு தெரிஞ்ச தமிழ் ஆக்ட்ரஸ் யாரும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இது வரைக்கும் நினச்சி நான் பார்த்தது கிடையாது. இந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பான் மசாலா ஆடு, கூலிப் ஆடு, சைனி கண்ணி ஆடுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயந்தான். இந்த கூலிப்ன்றது சாதாரண விஷயம் யாரும் எடுத்துக்க வேணாம். ஸ்கூல் பசங்களுடைய பேரண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்கள வாட்ச் பண்ணுங்கள். அவன் வந்து காலேஜ் முடித்து அவனுக்கப்புறம் அவன் வந்து அப்போ போட கரெக்டுன்னு சொல்லலை, அதுக்கப்புறம் அவனுக்கு போடணும்னு தோணாது, அதோடய பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் பிஞ்சு குழந்தையாக இருக்கும் போதே அவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வளர வளர ரொம்ப உக்கரமான ஒரு பையனை தான் ஆகுவான். அதுக்கப்புறம் அவங்க பையனை நீங்கள் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது, யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அதை வெளில கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அதை நினச்சி விட்டுட்டு போயிடாதீங்க. இதுதான் இந்த மாரண சிவனையும் நம்ம தெரிவிச்சுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் மாரன், நம்ம கேமராமேன் ஏகே. சரிப்பா, நான் அதை விட்டுறேன். சிறு டுட்டியா கையை கொண்ணே. ஆண்களின் மன உறுதிக்கு தாங்க காரணம். நாங்கள் நினச்சா ஒரு செகண்டில் முடிவு பண்ணுவோம். அதான் ஆண்கள். என்னண்ணே தவணை சுருண்டு இருக்குது. ஆமா.